பிரியா அம்மா இருக்காங்க அவங்க அவங்களுக்கு நம்ம ஓ ஓ அங்க ஷெட் வணக்கம் லம்டன் கேக்குதாங்க ஐயா கேக்குதுமா வாழ்க வளமுடன் அருள்நிதியர் பயிற்சி எடுத்துக்கிட்டது 2006 மன்றத்துல உள்ள போனதே வந்து ஒரு 6 அடுத்தடுத்த அகத்தாய்வுகள் அதுக்கு அடுத்தது அடுத்த வகுப்புலயே வந்து பிரம்மஞானம் அடுத்தே வந்து ஆசிரியர் பயிற்சி நிறைவு பண்ணதுக்கு அப்புறம்தான் ஆசிரியர் பயிற்சி பண்ணினதுக்கு அப்புறம்தான் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு அப்புறம் தொண்டுங்கிறதே தெரியாதையே ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் தொண்டு பண்றது எப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பொறுப்பு என்ன கடமை என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுல அகத்தாய்வு எடுக்கிறதோ இல்ல தீட்சை கொடுக்கறதோ உடற்பயிற்சி சொல்லித்தரதுலயோ இருந்துதான் ஒவ்வொரு நாளும் புது புது அன்பர்களை பாக்குறப்ப அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அவங்களோட உடல்நிலையில இந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அதுக்கான முறையில அவங்களுக்கு ஏத்தபடி ஒவ்வொரு புதுசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையான ஒவ்வொரு மாதிரியான கஷ்டத்தோட வர்றவங்களுக்கோ இல்ல வந்து எந்த இதுவும் இல்லை நான் நிறைவாதான் இருக்கேன் எனக்கு எந்த இதுவும் இல்லை இது ஒரு ஆன்மீக அமைப்புல நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற வர்றவங்களுக்கும் எப்படி அணுகணும் அவங்ககிட்ட எப்படி விளக்கம் சொல்லணும் எப்படி வந்து பயிற்சிகள் எல்லாம் நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பயிற்சி எடுத்துக்கிறப்போ தான் கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது அந்த அளவுலதான் வந்து டைம் இருந்தது அவ்வளவு சீக்கிரமே அருள்நிதியர் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் ஆனா அருள்நிதியர் பயிற்சி எடுத்துக்கிறப்ப ஆழியார் போனப்ப எங்களுக்கு எங்களுடைய மன்ற பேராசிரியர் எங்களுக்கு சொன்னது என்னன்னா மகிழ்ச்சி ஐயாவை பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்களையே பார்த்துட்டு இருங்க அவங்க மூலமா நம்மளுக்கு வந்து ஆற்றல் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப அது மட்டும்தான் மனசுல இருந்தது அதுபடியேதான் வந்து கண்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது ஐயா வந்து எப்படி எப்போ வந்து அந்த அருளாசி கொடுப்பாங்க எப்படி வந்து நம்மளுக்கு அந்த அருளாற்றல் பாய்ச்சுவாங்க அப்படிங்கறதுல ரொம்ப எதிர்பார்ப்போட கவனிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது கடைசியில வந்து அது அப்ப புரியல புரியாத ஒரு உணர்வாதான் இருந்தது அப்புறம் அந்த ஆற்றலை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட பொறுப்பு என்ன நம்ம எந்த அளவுக்கு அதை சிறப்பா பண்ணணுங்கிற ஒரு உணர்தலோட ஒவ்வொருத்தையும் பழகிறப்ப எவ்வளவு கனிவாவும் அமைதியாவும் பொறுமையாவும் சொல்லணும் எப்படி ஒவ்வொருத்தையும் அணுகணுங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவை பயிற்சி கொடுக்குறப்பவும் தீட்சை கொடுக்குறப்பவும் ஒவ்வொரு நாளும் அப்பதான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆச்சு அந்த ஒரு பக்குவம் வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்மீக அமைப்பு நம்மளோட இதுலயே வந்து கல்வி திட்டங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் கல்வியில வந்து டிப்ளமா படிச்சேன் அதுக்கப்புறம் பிஏ எம்ஏ இதன் மூலமா வந்து நம்ம என்னை மேம்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் அமைச்சுக்கிட்டேன் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே விடாம அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால கொண்டுட்டு வரணுங்கிறக்கா துணை பேராசிரியர் பயிற்சியிலே இருந்து பேராசிரியராக மாறியிருக்கும் ஆனா இருந்தாலும் அந்த அருள்நிதியர் பயிற்சியை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவை உணர்ந்து எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தையும் நம்ம பேசணும் எப்படி நம்மள மாத்திக்கணும் மாத்திக்கிறோங்கிறத விட அந்த ஒரு தனக்கான ஒரு ஒழுக்கமான விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டு அடுத்தவங்களோட ஒவ்வொருத்தரோட பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரையும் அணுகிறதா இருக்கட்டும் எப்படி பண்ணணுங்கிறதே வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த படிப்பு சார்ந்து பண்ண ஆழமா அதோட நம்மளோட வேதாத்திரி கருத்துல ஆழமா போறதுக்கு ஒரு வாய்ப்பா எனக்கு அமைஞ்சதுன்னு சொல்லிக்கிறேன் இந்த அளவுல தான் என்னோட அனுபவம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் அனிதாமா அவங்க அனுபவத்தை சொன்னாங்க ரொம்ப சிறப்பா இருந்தது அது ஏதோ ஒரு சக்தி நம்மை குருவிடம் இணைத்து வைக்கின்றது அதை மெல்ல மெல்ல முதல்ல வேகமா தான் எல்லாருமே போறோம்
அடுத்தடுத்து என்ன முடிக்கணும், என்ன இதுல என்ன உள்ள நுழைச்சே அதுதான் கேட்போம் நம்ம. அந்த துரியம் எடுத்து துரியாதீதம் எடுக்கணும்ன்ற அந்த பத்தி தெரியும் போதெல்லாம் இங்க அடுத்து என்ன பயிற்சி இருக்கு, அகத்தாய் 1, 2, 3 உடனே கத்துக் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி புதிய தவங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமும் விளக்கங்களை பெறக்கூடிய ஆர்வமும் மெல்ல மெல்ல, ஏன்னா எளிய முறையில நம்மை பத்தி புரிய வச்சு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் நம்மளையே உணர வைத்து மெல்ல நமக்கு எத்தனையோ கேள்வி இருக்கு, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, நிறைய கேள்விகள் நம்மளை சுத்தி எதனால கஷ்டம், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, நல்லதே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, அடுத்து வந்து கெடுதலா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்களே, ஏன் இந்த கேள்வி பொதுவா எல்லாருக்கும் உண்டு. அடுத்தது வந்து திரும்ப நம்ம வாழ்க்கை அனுபவங்கள்ல நிறைய இந்த மாதிரி கேள்விகள், இறைநிலையிலேருந்து நாம வந்தோமே நாங்க ஏன் கஷ்டப்படணும், இறைநிலை தானே நாமளா இருக்கு நாம ஏன் கஷ்டப்படணும், இப்படி மனிதருக்கு உண்டான அந்த சிந்தனையின் விரிவுதான் இந்த பயிற்சிகள். நம்ம உள்ள போக 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 ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கிடைக்க 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 அது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், எதையோ தேடிந்தமே இதுதானா இதுதானான்ற மாதிரி நமக்குள்ள கிடைக்கின்ற நிறைவு, அந்த நிறைவுலதான் தொடர்ந்து அந்த அம்மா சொன்ன மாதிரிதான் அந்த பயிற்சிகள்லாம் முடிச்சாச்சு, ஓரளவுக்கு அதுல ஒரு கேப் கிடைச்சது சென்னைக்கு போகிறப்போ, தொடர்ந்து இதுல இது பண்ண முடியுமா நம்மளால சர்வீஸ் பண்ணதுக்கான புதிய இடங்கள்ல போயிட்டு தொடர்பு கொண்டுன்ற மாதிரி, அப்பதான் அந்த எம்ஏ அனௌன்ஸ் பண்ண உடனே சேர்ந்துட்டேன் நான்லாம், ஒரு 2 வருஷம் மகரிஷி கருத்துக்களோட தொடர்ந்து இன்னும் ஆழ்ந்து போலாம், அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஆழியார் போலாம், இப்படியெல்லாம் ஏதோ ஒரு அந்த அந்த அதான் நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த இறை சக்தியும் குரு சக்தியும் நம்மளை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சுக்கிட்டு அந்த பாதையில நடக்க வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரிதான் நம்மளை இன்னும் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதற்கான தேடல், அதற்கான முயற்சி, யாரோ கேட்டாங்க என்னெல்லாம் படிக்கணும் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாரதியார் படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபாட்டை வளர்த்து கொண்டு அதற்கான புத்தகங்கள் கேசட் எத்தனையோ விதமாக அந்த கேட்டு நுணுகி நுணுகி நின்று 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 அந்த தன்மையில அதெல்லாம் படிக்கிறப்போ சாமிஜி இன்னும் எளிமையா இவ்வளவு கொடுத்துட்டாரு நமக்கு அப்படின்ற ஒரு நிறைவு, நம்ம எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லும் போது அது தொடர்பு படுத்தி சொல்லும் போது நமக்கு நாமளே, இன்னைக்கும் அந்த ஏதோ டாபிக் பேசணும்னா அது என்ன பேசலாம்னு முன்னாடியே மனசு அசை போடக்கூடிய தன்மை, அந்த தன்மையில வெளிவரக்கூடிய கருத்துக்கள், அந்த கருத்துக்களை தொகுத்து சொல்லக்கூடிய பாங்கு, இதெல்லாம் மெல்ல மெல்லதான் முதல் நாளே யாருக்கும் வந்துடாது, ஆனால் அதுக்குள்ள இருக்க 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 பேராசிரியர்கள் டிஃப்ரெண்ட் அவர்களுடைய அறிவின் நுணுக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்த அந்த மாதிரி இன்னைக்கும் மௌனம்னா ஒரு பேராசிரியரோட ஞாபகம் வரும், அவர் சொன்ன கருத்து ஒரு எண்ணத்துக்கும் மறு எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு கேப் கிடைக்கும் பாருங்க, அதுதான் மௌனம், ஏதோ ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு ஒண்ணு மட்டும் அப்படியே ஆழ பதியும். அதே அந்த மாதிரி இன்னொருத்தர் அவருடைய பாடல்கள் மகிழ்ச்சி பாடல்கள்லாம் ஒரு ரொம்ப நல்லா பாடுவாரு, வேலூர் பக்கம் இருந்த ஒரு துணை பேராசிரியர், அப்படியே வாய் திறந்தாலே மகிழ்ச்சி பாட்டு தான் எல்லா சப்ஜெக்டும் வரும், அவரை பற்றிய அந்த அந்த தொடர்புல அதை பற்றி நம்மளும் இன்னும் நிறைய பாடல் கத்துக்கணும். இது எல்லாமே மாண்டிசரி சிஸ்டம்ல சொல்லுவாங்க உணர்கல்வின்னு சொல்லிட்டு, ஒரு 4-5 வயசு குழந்தையும் ஒரு கிளாஸ்ல இருக்கும், 3 வயசு குழந்தையும் இருக்கும், 4 வயசு குழந்தையும் இருக்கும், அந்த 5 வயசு குழந்தை பண்றத இந்த 3 வயசு குழந்தை பார்த்து பார்த்தே பாதி கத்துக்கும், நம்ம கிட்ட போய் டீச்சரா அதுகளுக்கு கத்துக் கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். அந்த மாதிரி பேராசிரியர்கள் மற்றவர்களுக்கு வகுப்பு எடுக்கும் போது கூட அந்த சிறப்பு வகுப்புகள்லாம் நினைக்கும் போது கேட்க 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 நம்மை நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த பாங்குதான் அருள்நிதியர் என்று மகரிஷி அந்த அருளை நமக்கு அள்ளி கொடுத்து விட்டாலும் அதை நமதாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா முயற்சியும் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், எடுப்போம். இன்னும் 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 ஆழ்ந்து இந்த தத்துவத்தில் திளைத்து, தத்துவம் என்றாலே அது நீ, அவ்வளவுதான், அது நீயாக அது நாமாக உள்ளதை உணர்ந்து அதில் திளைத்து மகிழ்வோம், பிறரையும் மகிழ்விப்போம் என்று சொல்லி நிறைவு கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அனிதா அம்மா, வாழ்க வளமுடன். பி பிளஸ்ட் பை தி டிவைன். வாழ்க வளமுடன். மை சின்சியர் பிரணாம் டு ஆல் ஆஃப் யூ. Let me congratulate first to all the
Arulnidhiyas. I don't know how many Arulnidhiyas are participating today. My hearty congratulations to all. And let us discuss today for the Arulnidhis. So here Swamiji gives us few points about introspection, sublimation, perfection, and how to go about it. So this is special day for Arulnidhis. Research and examination of ourself is introspection, right? By regular and sincere meditation, one can conserve energy, develop awareness, improve the willpower, sharpen the intellect, and make the mind steady and strong. So to make the meditation more beneficial, the aspirant should start and do introspection regularly. So here, wherever Swamiji used the word aspirant, this especially for Arulnidhis today. And not only regularly, it should be periodically too. So there are five different subjects for introspection that we all know. Analysis of thought, moralization of desires, neutralization of anger, eradication of worries, and finding who am I. All the five subjects are practically taught with systematic method one by one, observing silence for a minimum period of 9 hours, preferably for full day, that is 24 hours. The aspirant should work on one subject a day. After 1 week of practical implementation in a day-to-day life, then only another subject is taught and taken for practice and implementation. A complete understanding of the secrets of life will come into being by the practice of introspection. So now we must take each and every topic one by one and introspect ourselves. Then for sublimation, it's a process of should be followed concurrently and all along with the process of introspection. Through meditation and introspection, the aspirant understands the secrets of life. By research and examination, there will be a gap between habit and wisdom. By a systematic method, gradually, all the unwanted habits can be changed by a sincere practitioner as and how required. Sublimation is the important process for man becoming a real man. The processes of meditation and introspection are the preliminary preparation for the process of sublimation. So really, the sublimation is nothing but a success of practitioner raising himself in his qualities through the process of meditation and introspection. The perfection is a process of testing and getting satisfaction within self. When one gets sublimation, he has to test himself whether he has reached the goal of self-realization, which is the goal of the evolution of living beings and also the goal of the evolution of universe itself. If there is anything missing, he has to try to fulfill the missing in a proper way by reviewing his practices of meditation and introspection. Until one gets a doubtless state of knowledge in understanding and follow-up, he has to go again with the processes of meditation, introspection, and sublimation preservantly to attain the goal. The four process, that is meditation, introspection, sublimation, and perfection, make a man into a perfect man in all respects, a saint or superman. Such perfection only will help one and all in the society to enjoy a peaceful and blissful life. So it is a request that everyone should practice and then we can pass on to others.
thank you one and all for giving me this lovable opportunity. Be blessed by the divine. Valka Valamudan. Thank you. Be blessed by the divine. Amma. Thank you. Valka Valamudan. Nithamma, go ahead, ma. Yes, amma. Let us invite